குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் ராகினி. ரோகிணி, சொன்ன டைமுக்கு கரெக்டா வந்துட்டீங்க. நாங்க மசாஜ்னா ரொம்ப இன்வால்வ்மென்ட் ஆயிடுவோம், அதான் ஷார்ப்பா 9 மணிக்கு வந்துட்டோம். சரி, கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, உள்ள போய் உங்க டியூட்டி பாருங்க. நீங்க டியூட்டி பார்க்கலையா மேடம்? ஒரு வாரமா டியூட்டி ஓட்டி பார்த்து உடம்பெல்லாம் டயர்டா இருக்கு, இன்னைக்கு நான் ரெஸ்ட். ஓகே, வா. நில்லுங்க. இது என்ன மேசை? அது அது பசங்க அங்க இருந்து கை வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒட்டு மீசை மேடம். ஒரு பயம் கிட்டமே வரேன். என்னடா மீசை பத்தி கேக்குறா? அதான் பாச முக்கியம். இங்க உள்ளவங்களுக்கு மச்சம் இருக்கலாம் பாப்பா. வாங்க. She is very much of health conscious. Oi, don't be perverse. I'm not going to be able to do that. Hi, Manasa. Hi, Dad. Hi. Want to disturb it, na? No, no, absolutely okay. not. Okay. By the way, meet Mr. Jagan. Na ரொம்ப நாளா சொல்லிட்டு போனேன், உனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் பார்த்து வச்சிருக்கேன்னு. அது இவர் தான் சார். Such a fine gentleman. Don't feel shy, man. என்னோட ஒரே டாட்டர் மானசா, செல்ல குட்டி. இதை பாரு, உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு, நேரையே கூட்டு வந்துட்டேன். கைய குலுக்கிட்டீங்கல்ல, சங்கோஜப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க, பழகுங்க. இது அரேஞ்ச்ட் லவ் மேரேஜா இருக்கட்டும், சோ நோ வில்லன். என்ஜாய். என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. அங்கிள் எப்பவுமே சொல்வாரு என் பொண்ணு அழகா இருப்பானு, ஆனா நீங்க இவ்வளவு அழகா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நான் கூட தான் எதிர்பார்க்கல. நீங்க இவ்ளோ ஹேண்ட்ஸமா இருப்பீங்கன்னு. தேங்க்ஸ் ஃபார் தி காம்ப்ளிமென்ட். கர்வத்துல இன்னும் கொஞ்சம் உயரம் ஜாஸ்தி ஆயிட போறீங்க, அதனால நான் உங்களை புகழ்ந்ததை வாபஸ் வாங்கிக்கிறேன். பியூட்டி பார்லரில் வாலிபருடன் உல்லாசமாக இருந்த அழகிகள் கைது. எங்க ரெண்டு பேரையும் ஜாமீன் எடுத்ததுக்காக ரொம்ப நன்றி தாத்தா. தாத்தாவா? ஓ, ஓவரா கலாய்க்காத. இளமை ஊஞ்சல் ஆடுகிறது படத்தை தியேட்டர்ல செங்குத்தா உட்கார்ந்துகிட்டு 20 வாட்டி நான் பார்த்தேன். இது எவ்வளவோ இத கேக்கும் போது மனசுக்கு எவ்வளவு குதூகலமா இருக்கு தெரியுமா? இனிமே நீங்க கவலையப்பட வேண்டாம். உங்க ரெண்டு பேரையும் ஒரே வீட்டுல ஒரே இடத்துல ஒரே நேரத்துல வச்சு கஞ்சி ஊத்தி அவரு காப்பாத்துவேன். நீங்க அதை சொன்னீங்கல்ல, நான் வேற ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். நீ ராகிணி, இவர் ரோகிணி. நீங்க ரெண்டு பேரும் என்ன தோழிங்களா? இல்ல சார், அக்கா தங்கச்சிங்க. அக்கா தங்கச்சியா? ஆமா சார். இவ ஒரு கலர்ல இருக்கா, நீ ஒரு கலர்ல இருக்க, எப்படி? மாமா நாங்க ரெட்டை பிறவி, அம்மா ஒண்ணு, அப்பா ரெண்டு. இதே அப்பா ரெண்டா? தனித்தனியா பிறந்திருந்தாலும் இதுக்கு அப்பா இது, அதுக்கு அப்பா அதுன்னு சுத்தி காமிச்சிருக்கலாம். ரெட்ட குழந்தைங்கிறீங்க, அப்புறம் எப்படி ரெண்டு அப்பா விட்டுருப்பாங்களோ? ஞாபகப்படுத்தி சொல்ல. ஐயோ ஐயோ, உஜாரா இருக்க வேண்டிய நேரத்துல இப்படி இறங்க மச்சான். தோடா அந்த பிகருங்க. ஏய், அப்ப நீதா மாமாவா? ஆமா. இது உங்களுக்கு என்ன ரேட்? போடா வெத்து வெட்டு. என்ன என்ன புரோக்கர் நினைச்சுக்கிட்டியா நீ? நீ தானே மாமான்னு சொன்ன. மாமானா? அந்த மாமா இல்லடா, சொந்த மாமா. நீ எந்த மாமா வந்தாலும் பரவாயில்ல, இந்த விபச்சார அழகிங்கள பேமல பாத்துல இருந்து பித்து புடிச்சு அழையறானுங்க. ஏய் நீ கிளம்பி. ஏய் கை விடுற, என் மேல கை வச்சு இந்த ஊரே பத்திரியா? ஆமா. ஐ தோடா, நீங்க என்ன படிதான பத்தினீங்களா? அதான் உங்களை பத்தி பேப்பர்ல போட்டு கீகின்னு கீச்சானுங்களா? ஏய் மரியாதையா பேசு, நாங்க லேடிஸ், நாங்க குரல் கொடுத்தோம், கும்பலா வந்து கும்பி அடிச்சிருவாங்க. கஸ்டமர்ங்க கம்மியா இருக்காங்கன்னு காலப்படாதீங்க. மொபைல் கஸ்டமர்ங்க உங்களுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணி நிக்கிறானுங்க. அவ அவ விண்ணு விண்ணு துடிச்சு நிக்கிறான். சீக்கிரம் 4-5 நாள் அப்பா முடிக்குது. ஏண்டா நாடி போனவங்களா? ஏறி ஏறி கிளம்பிட்டீங்களாடா, நாங்க வர முடியாது. வரலன்னா ஆசிட்ட ஊத்தி அசிங்கப்படுத்திடுவேன். எங்க சொந்த மாமா வந்தாதான் நாங்க வருவோம். ஏண்டி இவன் விளையாட்டுக்கு நான் என்ன அம்பையர? நானும் வர முடியாது. கிளம்பல ஏத்து மாமா வண்டியில. நீ என்னடா ஏத்துறது? நானே ஏறுவேன். வாங்கடி. ஏய் ஏய் ஏய், சீக்கிரம் ஏறு, சீக்கிரம் சீக்கிரம். ஏய் வண்டியா. ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்க. சுவாமிஜி, நல்ல வேளை நீங்க வந்தீங்க. எனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்கணும் சுவாமிஜி? எனக்கும் தான் நடந்தது.
ரெண்டு பேரும் ஆம்பளைங்கிற விஷயத்தை ஏன்டா ஆரம்பத்திலே என்கிட்ட சொல்லல? நான் பாட்டு அறுத்துக்கிட்டு ஓடி இருப்பேன்ல. யாரு உங்களை அலோ பண்ணா? இது லேடிஸ் ஹாஸ்டல், இங்க ஆம்பளைங்களே வரக்கூடாதுன்னு தெரியாது உங்களுக்கு? வாட்ச்மேன், வாட்ச்மேன். அவன் கூட இதே மாதிரி தான் கேட்டான், அதான் ரத்தம் காட்டிட்டோம். உங்களுக்கு யார் வேணும்? உன்ன மாதிரி ஆண்டிங்க மட்டும் வேணாம். ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ல காய்கறிங்க, லேடிஸ் ஹாஸ்டல்ல பொண்ணுங்க, எப்பவும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதனால தான் இங்க வந்திருக்கோம். மரியாதை இங்க இருந்து போகல, போலீஸ் கூப்பிடுவேன். ஒருவேளை போலீஸ் இங்க வந்தா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ல, உனக்கு சாட்சி கூட தேவைப்படும்ல, அத நான் காட்டுறேன். வார்டன் வசந்தி, மிடில் ஏஜ் மேக்னெட்னு ஒரு கலர்ஃபுல் டைட்டில போட்டு இத வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணனும்னு வெச்சுக்க. ஜொல்லு பாட்டிங்க ஏனோ தியேட்டர் பக்கம் போக மாட்டான். இதுலயே ஃபிளாட். அப்படி இல்ல செஞ்சிராதீங்க, உங்களை கை எடுத்து கும்பிடுறேன். நான் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. தட்ஸ் குட். நேச்சுரல் ஆம்பளைகளுக்கு இல்ல, பொம்பளைகளுக்கும் வீக்னஸ் இருக்கு. இப்ப ஜெனரேஷன் கேர்ள்ஸ் பப்ல டைம் பாஸ் பண்ணணும், பார்ட்டில ஜாலியா இருக்கணும், ஹைஃபை லைஃப் என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த மாதிரி பொண்ணுங்களை கன்வின்ஸ் பண்ணி எங்ககிட்ட அனுப்பி வச்சேன்னு வச்சுக்க, அவங்க தேவைகளை நாங்க தீர்த்து வைப்போம். எங்களுக்கு தேவையானதை நாங்களே பார்த்துப்போம். ஐயோ, அந்த பாவத்தை என்னால செய்ய முடியாது. இத ரிலீஸ் பண்ணவா? நீங்க சொல்றபடியே நான் செஞ்சிடுறேன். நானே பாத்திரம் தைக்கிற நார் மாதிரி நார் நார் நாரி போய் கிடக்குறேன். இதுல உன் வாழ்க்கைக்கு வேற வழி சொல்லணுமா? ஆளை விடு. நீ இப்படி பேசலாமா மாமா? ஏன் இப்படி நொண்டி நொண்டி நடக்கற? பேய் பிடிச்சது மாதிரி இருக்க. என்ன ஆச்சு உனக்கு? என்னென்னமோ ஆச்சு. அந்த சூனியக்காரி பொம்பளை கிட்ட இருக்காதே இருக்காதேன்னு எத்தனை வாட்டி சொன்னேன் கேட்டியா நீ? ஆமா, உன் கூட ஒரு எடுப்பு இருந்தது, எங்க அது? அதுவும் பஞ்சர் ஆயிடுச்சு, அதுக்கு தான் மாத்திரை மருந்து வாங்கிட்டு போறேன். சரி சரி, வா வீட்டுக்கு போலாம். அப்புறமா வர, நீ போ. அதெல்லாம் முடியாது மாமா, இப்பவே என் கூட வா. என்ன வேலையா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பாத்துக்கலாம். வா மாமா. சிப்பிக்கிட்டே இல்லையா அந்த மச்சம்? எங்க இருக்கான் தெரியலையே. எப்ப நடந்தது இது சார்? சுமாரா ஏர்லி மார்னிங் 2:30 சம்பவம் நடந்திருக்கும் சார். எனி க்ளூஸ்? இங்க இந்த லெட்டர் மட்டும் தான் கிடைச்சது. உயர்திரு போலீஸ் அதிகாரி அவர்களுக்கு எனக்கு தெரியாமல் சிலர் என்னை ஆபாசமாக படம் எடுத்து அதை வைத்து என்னை மிரட்டினார்கள். அதற்கு பயந்து என் மரணத்துக்கு காரணமான அந்த கும்பல் ஹோட்டல் அலங்காரில் அடிக்கடி கூடுகிறார்கள். இக்கடிதத்தை என் மரணமாக்கும் மூலமாக எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஹோட்டல் அலங்கார். என்ன டாட், ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? ஒண்ணுலமா, கொஞ்ச நாளவே உன்ன மாதிரி இளம் பெண்கள் கடத்தப்படுறாங்க. எதுக்காக கடத்தப்படுறாங்கன்னு தெரியல. இந்த காரணத்தினாலேயே ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் வார்டன் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த வார்டன் எழுதி வச்சிருந்த லெட்டர்ல கிட்னாப்பிங் கேங்கை பத்தி குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த கேங் எல்லாரும் ஹோட்டல் அலங்காரில் தான் மீட் பண்ணுவாங்களாம். எங்க டிபார்ட்மெண்ட்லயே ஸ்பை இருக்கிறதுனால அந்த கேங்கை அரெஸ்ட் பண்றதுக்கு எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்பந்தப்படாத ஒரு தைரியமான பொண்ணு தேவைமா. அவளை பகடக்காய வச்சு அவங்கள நிச்சயம் என்னால் அரெஸ்ட் பண்ண முடியும்.